அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதுமொழி. சையிதுமார்களின் தரஜா உயர்வு மிகவும் மென்மைக்குரியது. சையிதுமார்கள் மீது அன்பு செலுத்துவதும் அவர்களுக்குரிய மரியாதை செய்வதும் மிகவும் பரக்கத்தான நிலைக்கு உங்களை இட்டு செல்லும் என்பதனை உணருங்கள். ஒருமுறை ஹல்ரத் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் எங்களூரில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் உணவருந்த ஒரு வீட்டிற்கு வந்து அழைக்கப்பட்டார்கள். விருந்திற்கு சென்றவர்கள் முக்கிய விருந்தாளி வந்து விட்டார்களா என கேட்டார்கள். தாங்கள்தான் முக்கிய விருந்தாளி என்றார் வீட்டுக்காரர். இல்லை இல்லை, யாராவது சையீது வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்களா என கேட்டார்கள். இல்லை என்றார் வீட்டுக்காரர். யாராவது சையீதுமார்களை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அங்கும் இங்கும் தேடி யாரும் கிடைக்கவில்லையே என்றவுடன் செய்யிதுமார்களில் ஒரு சிறு பிள்ளையாவது அழைத்து வாருங்கள் என்றார்கள். சிறு வயதுடைய செய்யிது ஒருவர் அழைத்து வரப்பட்டார்கள். அச்சிறுவரை தங்களுக்கு அருகில் அமரச் செய்து பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்றார்கள். செய்யிதான அச்சிறு பிள்ளை பிஸ்மில்லா சொன்ன பின்னே மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாப்பிடத் தொடங்கினார்கள். பாருங்கள் எந்த அளவு சையீதுமார்களுக்கு சங்கை செய்திருக்கின்றார்கள். சங்கை மிகு ஷேக் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அஸ் சையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அருளுடையிலிருந்து.